ஹாய், நான் கால்வின். போன எபிசோடில் இஷாந்தினி 2 வருஷத்துக்கு அப்புறம் கால் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்குமானே நம்ப முடியலல்ல. ஏன்னா இப்போ இருக்கிற சில பேர் 2 நாள் பேசலனாவே போடா அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் இவங்க 2 வருஷத்துக்கு அப்புறம் கால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியல. கால் பண்ணதும் இல்லாமல் இன்னும் என் மேலே லவ் இருக்கா ஜெகன் அப்படின்னு ஜெகன்கிட்ட கேட்டிருக்காங்க. ஜெகன் என்ன சொல்லியிருப்பார் இன்றைக்கி டைரி 2020ல்? அதை பற்றி தான் கேட்க போகிறீங்க. என் மேலே இன்னும் லவ் இருக்கா ஜெகன் அப்படின்னு கேட்டாங்க கால்வின். என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பட் மனசில் ஆமாம் லவ் இருக்கு இன்னும் அப்படின்னு தான் தோணுது. பட் நான் அப்படி சொல்லலை கால்வின். எப்போ கால் பண்ணாலும் அப்பத்துலேருந்து அந்த அன்பு இல்லை, அது மறுபடியும் வந்த மாதிரி இருக்குது. அவன் மேலே லவ் மேலெலாம் எனக்கு இப்போ நம்பிக்கை இல்லை. நிஷா, யார் எப்போ விட்டுட்டு போவாங்கன்னே தெரியலல்ல. நிச்சயம் இல்லாத ஒரு அன்பு அது. ஸோ அதனால் நான் அதை நம்புறது இல்லை அப்படின்னு சொன்னேன் கால்வின். அவளுக்கு புரிஞ்சிருக்கும்ல அவ்வளோதான் நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் கேட்டான், இவ்வளோ நாள் யார் மேலே லவ் வரலையா உனக்கு? இல்லை, லவ் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் என்ன? அதான் அப்படின்னு சொன்னேன் கால்வின். எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு கால்வின், ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு கேட்டேன். ஏன் என்னை விட்டு போனேன் ஒன்றுமே சொல்லாமல்? என்னை கழட்டி விட்டுருதல்ல. ஏன் இவ்வளோ நாள் கழித்து இப்போ தான் என் ஞாபகம் வந்துச்சு உனக்கு கேட்டேன் கால்வின். ஆனால் எதுக்குமே அவகிட்ட பதில் இல்லை. அப்புறம் அப்படியே போச்சு கால்வின். ரெகுலராக பேசுவோம்ல, அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் சொன்னேன் கால்வின், லவ் பண்ணுறேன் அப்படின்னு. ஒத்துக்கிட்டேன். உடனே இல்லை அப்படின்னாலும் ஒரு 2 மாதம் இருக்கும் கால்வின். 2 மாதத்துக்கு அப்புறம் சொன்னேன். ஏன்னா எனக்கு அன்னைக்கே அவளை பிடிச்சிருந்துச்சுல்ல. அவள் எப்போ என்கிட்ட பேச ஆரம்பித்தாலும் அப்போவே அந்த லவ் எனக்குள்ளே வந்துருச்சு கால்வின். 2 மாதம் அப்படியே சொல்லாமல் வச்சிருந்து சொன்னேன். ஆமாம் நிஷா, எனக்கே திரும்ப என்ன கால் பண்ணியும் அப்போவே அந்த லவ் வந்துருச்சு. திரும்ப எனக்கு நீ கிடைச்ச அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்துச்சு. மீட் பண்ணலாமான்னு கேட்டா கால்வின். 2 வருஷத்துக்கு அப்புறம் அவளை பார்க்க போகிறேன். பார்க்கணுன்னு சொல்லியிருக்கா, ரயில்வே ஸ்டேஷனில் வர சொல்லியிருக்கா. போயிட்டு பார்த்தேன் கால்வின். எப்படி திரும்ப வந்துச்சு? அப்படியே அவளை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே, ப்ளீஸ் நிஷா, இனி என்னை விட்டு போயிடாத. இனிமேல் நீ இல்லைன்னா என்னால் அந்த வாழ்க்கை நினச்சி கூட பார்க்க முடியல நிஷா. தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ, என்ன விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு கால்வின். பட் அப்படி பேசலை, அப்படி சும்மா பேசிட்டு வந்துட்டேன் கால்வின். அப்புறமும் நல்லதாக போச்சு எங்கள் லவ். ஆஃபீஸ் டைம் அது மட்டும்தான் கால்வின், அவளுக்கு கொடுக்காத நேரம். மற்ற எல்லா டைமுமே அவள் கூட தான் பேசிகிட்ருப்பேன். ரெகுலராக மீட் பண்ணுவோம். ரொம்ப நம்ப ஆரம்பித்தேன் கால்வின். அவளும் என்னை ரொம்ப லவ் பண்ணான். வாரத்துக்கு 1 முறை நாங்கள் வெளியில் போவோம் கால்வின், அது ரெகுலர் ஆச்சு. அவளை பற்றி வீட்டில் பேசினேன். என் வீட்டில் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க கால்வின். ஏன்னா பசங்களோட சந்தோஷந்தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி. ஸோ அதனால் அவள் வர சொல்லு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. வந்தா கால்வின். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிது அவளை. அப்போலேருந்து நாங்கள் அவுட்டிங் போகிறதே இல்லை. ஏன்னா அவள் தான் எங்கள் வீட்டுக்கு வரல. வாரத்துக்கு 1 வாட்டி வெளியில் போகிறத எங்கள் வீட்டுக்கு வர மாதிரி மாற்றிக்கிட்டோம். வந்து அம்மா கூட நல்லா சமைப்பா, ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணுவாள் கால்வின், சாப்பிடுவோம், ஜாலியாக இருக்கும். அந்த 1 நாள் என்னுடைய மனைவி. அப்படி தான் என் வீட்டில் இருப்பாள் கால்வின். அத்தை மாமா அப்படின்னு தான் கூப்பிடுவா. என் தம்பி தங்கச்சியெல்லாம் அவளை அண்ணின்னு தான் கூப்பிடுவாங்க கால்வின். இது 2 மாதமோ 3 மாதமோலாம் இல்லை கால்வின், 2 வருஷம். 2 வருஷம் இப்படி தான் போச்சு கால்வின். ஒரு நாள் என்னாச்சுன்னு தெரியல,
ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணேன். என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல கால்வின். அன்னைக்கு ஃபுல்லாக கால் மெசேஜ் எதுவுமே வரல. ஒரே படபடப்பாக இருந்துச்சு கால்வின். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன் எதுக்கு கட் பண்ணா அப்படின்னு தெரியல. நம்ம கால் பண்ணி ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துட்டு போகுதுன்னு நானும் அமைதியாக இருந்துட்டேன். கால்வின் ஒரு மெசேஜ் வந்துச்சு, அக்கா குழந்தை கீழே விழுந்துட்டான், இன்னைக்கு ஃபுல்லாக அவன் கூட தான் இருந்தேன், அதான் கால் பண்ண முடியல, ரொம்ப சாரி அப்படின்னா. அச்சுச்சோ என்னாச்சு பாப்பாவுக்கு, இப்போ பரவாயில்லையா அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருந்த கால்வின். பட் அந்த மெசேஜுக்கு அந்த ரிப்ளையும் வரல. காலையில் வேறு நம்பர்லேருந்து ஒரு கால் வந்துச்சு கால்வின். இது தம்பி நம்பர், என்னை இதில் தான் யூஸ் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் தம்பிக்கு நம்ம லவ் பற்றி தெரிஞ்சிருச்சுரா, நமக்கு சப்போர்ட் பண்ணுவான், அவனுக்கு இப்போது நம்ம பேசுகிறது எல்லாமே தெரியும் ஜெகன் அப்படின்னா. எனக்கு ஒரே சந்தோஷம் கால்வின், கல்யாணமே ஃபிக்ஸ் ஆன மாதிரி நம்பவே முடியல என்னால். ஏன்னா அவன் தான் நாங்கள் பிரியறதுக்கு காரணமாக இருந்தோம், பட் இப்போது அவன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கிறதே என்னால் நம்ப முடியல. உண்மையாவா உண்மையாவான்னு கேட்டுட்டே இருந்தேன் கால்வின். அவ்வளோ சந்தோஷம். அப்புறம் ஒரு வாரம் இருக்கும் கால்வின், ஃப்ரைடே நான் அம்மா தங்கச்சி கோயில் போயிட்டு வந்தோம் கால்வின். என்ன வேண்டியிருப்பேன்னு நினைக்கிறீங்க, 2 வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன, எங்கள் கல்யாணத்தை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டில் பேசும்போது எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு தான் வேண்டிகிட்டு வந்தேன் கால்வின். நடக்கிற எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு வீட்டுக்கு வந்தேன். மொபைலில் எடுத்தேன் கால்வின், அவளுக்கு மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. அது அவன் தம்பி நம்பர் தானே யூஸ் பண்ணுறா, பார்த்ததும் தான் தெரிஞ்சது கால்வின் நான் எவ்வளோ பெரிய முட்டாள் அப்படிங்கிற ஒரு விஷயம். அவன் தம்பியோட டிபியை பார்க்குறேன், பெரிய முட்டாள்னு தோணிச்சு கால்வின் என்னை பார்த்து. அதை பார்த்ததும் செத்துட்டேன் கால்வின். அது மாதிரி ஒரு வழி இந்த உலகத்தில் வேறு யாரும் அனுபவிச்சிருப்பாங்களான்னு, அனுபவிச்சிருப்பாங்களான்லாம் இல்லை, கண்டிப்பாக அனுபவிச்சிருக்க மாட்டாங்க கால்வின். அப்படி ஒரு வழி எவ்வளோ மட்டும்தான் கால்வின் இங்கே இருக்குது, உயிர் போயிடுச்சு கால்வின். 2 வருஷம் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னாரு ஜெகன். அப்படி என்ன ஆச்சு, நல்லா தானே போயிட்டுருக்கு ஜெகன், இப்படி ஃபீல் பண்ணுற அளவுக்கு என்ன நடந்திருக்கும், நாளைக்கு சொல்கிறேன் அடுத்த எபிசோடில். இது அடுத்த எபிசோடெலாம் இல்லை, நாளைக்கு தான் கடைசி எபிசோட், ஜெகன் ஸ்டோரியோட முடிவு நாளைக்கு, மறக்காமல் கேளுங்க. நான் அஜய் கால்வின், டைரி 2020.